Hello friends, welcome to Pragavi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கருவாடு குழம்பு எப்படி செய்யறதா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிரலாம். சோ வாங்க friends, நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hello honey bunny. Hello. Dumpling dumpling. Hello honey bunny. Hello. Think something. இன்னைக்கு நான் இந்த மாதிரி சின்ன பவுல்ல நெய்மீன் கருவாடு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, 1 கப் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எல்லாத்தையுமே லைட்டாக உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி உள்ளே ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள், கடைசியாக நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதையும் ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சு வரணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க நெய்மீன் கருவாடை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே உள்ளே போட்டாச்சு. நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.